வீதியில் போராடி வரும் எனக்கு உரிய தீர்வு கிடைக்காவிடின் அரசாங்க அதிபர் மற்றும் அரசியல்வாதிகளின் அலுவலகங்களை முற்றுகையிட்டு புதிய வடிவில் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவும் தயங்க மாட்டோம் என பன்னங்கண்டி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமக்கான காணி உறுதி மற்றும் வீட்டுத் திட்டத்தை வழங்குமாறு கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் பன்னங்கண்டி மக்களின் போராட்டம் இன்று வியாழக்கிழமை இருபத்தி மூன்றாவது நாளாகவும் தொடர்ந்து வருகின்றது இப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அக்கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவித்த அவர் வேலை மக்கள் பாவம் இன்றைக்கி இருபத்தி மூணு நாளாக வேலைகளுக்கு போகாமல் அதுக்கள் தாங்கள் இதில் இருந்து கஷ்டத்தோடு இருக்குது இந்த இதை அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை காணி உரிமையாளரும் இங்கே இருந்து கொண்டு இன்றைக்கு நாளைக்கிண்ட அவரும் ஏதோ இந்த இளம் பேசுகிற ஒரு மாதிரி காட்சி கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர் இல்லாட்டி பொருளால் அவர் இருக்கிறார் இவரை உடனடியாக அரசாங்கம் நினைச்சால் அவர் உடனே வந்து சந்திச்சோ கதைச்சோ பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் இவர் ஒரு தரும் மக்களை கட்டுற மாதிரி தெரியலை ஆனால் அந்த போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும் மறுந்தால் மக்கள் இன்னும் நாங்கள் இதில் வேறு வழியிலேருந்து போராட்டத்தை மக்கள் ரோட்டில் போகிற வாகனங்களை கூட மறைக்கலாம் இல்லை நாளைக்கு ஏஜி ஆஃபீஸோ இல்லை அரசு அரசியல்வாதி ஆஃபீஸுக்கு முன்னாலே இந்த சனங்கள் போய் ஒரு கவனம் எடுப்பா உண்ணாவிரத கூட ரோட்டில் இருக்க வேண்டிய நிலைமை வரும் ஏன்னா தெருவில் வந்துட்டோம் நீ நாங்கள் இந்த இருந்தாலும் சரி டவுனில் போய் ரோட்டில் கொஞ்சிருந்தாலும் சரி இந்த நிலைமை ஏற்படும் அதுக்காக இந்த அரசியல்வாதிகளோ அரசாங்கமோ இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு ஒன்று எடுத்து தரணும் என்று நாங்கள் எங்களோட மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வோம்